tadhim tadhiradhim tadhim tadhiradhim tadhim tadhiradhirana tiranana dhim tadhim tadhiradhim tadhim tadhiradhim tadhim tadhiradhirana tiranana dhim tadhim tadhiradhim tadhim tadhiradhim tadhim tadhiradhirana tiranana dhim tadhim tadhiradhim tadhim tadhiradhim tadhim tadhiradhirana tiranana maya 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 unaka வளந்திருக்கையே தவிர மெச்சூரிட்டிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. உங்க அம்மா தீல கைய வைக்க சொன்ன வச்சிருவியா? ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். இங்க பாரு போறா, அவங்க சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கும்னு எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. மண்ணம் கட்டி இந்த காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது இல்லனா உங்க வீட்டுல நாய்க்குட்டிக்கோ உனக்கோ வித்தியாசமே தெரியாது. ரமேஷ், எனக்கும் என் அப்பா மேல மரியாதை இருக்கு. ஆனா அவர் சொல்றதெல்லாம் நான் அப்படியே ஏத்துக்க மாட்டேன். எது நல்லதோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு, எது எனக்கு சூட் ஆகாதோ அதை அவங்களுக்கு புரிய வைப்பேன். உன்ன மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்ட மாட்டேன். ஓகே, எது எப்படியோ இனிமேலாவது உன் விருப்பத்துக்கு வாழ பழகிக்கோ. ஏன்னா நீ எனக்கு புருஷனா தான் இருக்கணும், அடிமையா இருக்க கூடாது. புரிஞ்சுக்க. பூர்ணா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அது கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். டைம்னா எத்தனை வருஷம்? நம்ம ரெண்டு பேருக்கு 60 கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இருக்கட்டுமா? கிண்டல் பண்ணாத போறனா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அம்மாவுக்கு புரிய வச்சிரலாம். அது வரைக்கும். அது வரைக்கும்னா என்ன சொல்ல? நீ அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அனுசரிச்சு போகணுமா? இத மம்மியும் சொல்ல சொன்னாங்க. கொஞ்சம் பணிவா அடக்கொடக்கமா இருக்க பழகிக்கோ. முதல்ல வண்டியை நிறுத்துங்க. ஓய், வண்டியை நிறுத்து. நிறுத்தன்னு சொல்றல, நிறுத்து. உன்ன நான் தைரியமா துணிச்சலா சொந்த கால நில்லுங்கற நீ என்னடா என்ன அடக்கொடக்கமா போ சொல்றியா? இல்ல பொருணா, பேசாத. உங்க அம்மா மருமகங்கிற பேர்ல ஒரு எடுபடியை எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்ன எதிர்பார்க்காத? பூர்ணா, பூர்ணா பேசாதீங்க. பூர்ணா, இங்க பாரு. பூர்ணா, அப்பா, என்னோட மேரேஜ் பத்தி நீங்க ஓவரா கற்பனை பண்ணாதீங்க. இதை நடக்காம போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு.
என்னம்மா சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? டீடைலா கேட்காதீங்கப்பா. நிச்சயத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் தயாரா இருங்க. இப்படி மொட்டையா சொன்னா என்னம்மா புரியும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ரமேஷ பிடிக்கலையா? ரமேஷ பிடிச்சிருக்குப்பா. ஆனா அவனோட கேரக்டர் தான் தப்பா இருக்கு. என்ன பையனுக்கு தப்பான பழக்கம் ஏதாவது இருக்கா? ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங், இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஏதாவது கேக்குறீங்களா? இதெல்லாம் விட கட்டிக்க போறவள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிற மோசமான குணம் அவன்கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. நீயே ஒரு முடிவுக்கு வராத பொருனா. அவன் என்ன சொன்னான்னு சொல்லு, பேசி பாப்போம். அந்த வீட்டுல பரும ஆண்டி தான் எல்லா டிசிஷனும் எடுப்பாங்க போல இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் அமர்நாத் அங்கிள் இருந்து அத்தனை பேர் ஆண்டி சொல்றதான் கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்ல என்னைய சேர சொல்றான்பா. உங்களுக்கே தெரியும் என்னால அப்படி அடங்கி வாழ முடியாது. இது எப்படி செட் ஆகும் சொல்லுங்க. பூர்ணா, அந்த ஃபேமிலியோட பல வருஷமா எனக்கு பழக்கம் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே பரமேஸ்வரியோட கை தான் ஓங்கி இருக்கும். அதெல்லாம் குடும்பத்தோட நல்லதுக்கு தாம்மா. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லம்மா. அப்பா ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு நம்ம மருமகளை அங்க போனா நானும் அந்த ஃபேமிலிக்காக தான் போராடுவேன். அத அவங்க புரிஞ்சுக்கணும். ரமேஷ் சொல்றத வச்சு பார்த்தா அப்படி ஒரு சூழ்நிலை அங்க இல்ல. பையனையும் பொண்ணு அந்த ஆண்டி எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அப்படிதான் என்னையும் ட்ரீட் பண்ணுவாங்க. அது எனக்கு ஒத்து வராதுப்பா. அப்பா ஒண்ணும் ஒன்னு தெரியாம அங்க தள்ளி விடலம்மா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தனி கொடுத்து போயிடலாம், புரியுதா? ரமேஷ் மாதிரி அம்மா பிள்ளைய வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு தோணுது. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதம்மா. அந்த வீட்டுல உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்ல போனா உன்னோட சுதந்திரத்துக்கு எந்த கெடுதலும் வராது. அதுக்கு நான் கேரண்டிமா. அந்த வீட்டுல போய் பேசிட்டோங்கிறதுக்காக நீங்க சப்ப கட்டு கட்டுறீங்களோன்னு தோணுது. ஆனா ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறேன். உங்க விருப்பத்துக்காக தான் இந்த மேரேஜுக்கு ஓகேன்னு சொன்னேன். மத்தபடி பரம ஆண்டி என்ன டாமினேட் பண்ணும் நினைச்சாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. அத மட்டும் மனசுல வச்சுக்காங்க. ராம ஜெயமா, நினைச்சேன் ஸ்ரீராமருக்கு எப்பவுமே ஜெயந்தான், ஆனா நமக்கு கொஞ்சம் உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா சார்? போற மேடம். சரி, ஒரு சின்ன டவுட் கேக்கலாமா? என்ன? இல்ல, அசோகவனத்துல ஹவுஸ் அரெஸ்டா இருந்தாங்களே சீதா, அப்ப அவங்க இந்த மாதிரி தான் நோட்ல ராமஜெய எழுதிட்டு இருந்தாங்களா? சரிக்கா வரேன். ஏ அரவிந்த், என்ன வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல இல்ல, மாயா கிட்ட பேசணும் போல இருக்கு, போன் போட்டு கூட. சொல்லுங்க அரவிந்த். நிச்சயதார்த்த பிஸில இருப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. சாச்சா, அதெல்லாம் அப்பாவும் பாலு அங்கிளும் பாத்துக்கிறாங்க, எனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க. அக்கா பேசணும்னாங்க, குடுக்கட்டா? இது என்ன கேள்வி அரவிந்த், கொடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, மாயா பேசுறாங்க. மாயா, நல்லா இருக்கியா? ஹலோ, அதை விடுங்க. அரவிந்த் இருந்தா தான் என்கிட்ட பேசணுமா? அவர் அக்கா கிட்ட தரட்டான்னு பெர்மிஷன் வேற கேக்குறாரு. என்கிட்ட சகஜமா பழகலன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த உரிமையில தான் உனக்காக நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். என்ன? உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு 1008 ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ராமருக்கு அணில் குட்டி உதவி பண்ண மாதிரி என்னால முடிஞ்சது. தெளிவான மனசோட சொல்றேன், உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் மாயா, உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ற மனசு சுலபத்துல யாருக்கும் வராது. உங்களை பார்த்து நான் நிறைய கத்துக்கணும். அப்படிலாம் சொல்லாத. இந்த சின்ன வயசுல எத்தனை பேருக்கு நீ உதவியா இருக்கன்னு அரவிந்தே சொல்லிருக்கான். அதை விடுங்க, என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நேரில் வந்து உங்களை இன்வைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அநேகமாக ஒரு 2-3 days உங்களை வந்து மீட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஓகே, அதை விடுங்க, என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நேரில் வந்து உங்களை இன்வைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அநேகமாக ஒரு 2-3 days உங்களை வந்து மீட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஓகே. ஹலோ, என்ன பேச்சே காணும்? இந்த சென்டிமெண்ட் அது இதுன்னு வராமல் விட்டீங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், சரியா? பாப்போமாயா. என்னது பாப்போமா? நீங்க ஃபர்ஸ்ட் அரவிந்த் கிட்ட போனை கொடுங்க. ஒரு நிமிஷம்,
மாயா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க மாயா. அரவிந்த், உங்க அக்காவை நிச்சயதார்த்தத்துக்கு அழைச்சிட்டு வரீங்க, இல்லைன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். இப்பவே சொல்லிட்டேன், நான் வரணும் இல்லையோ அக்கா நிச்சயமா ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. ஓகே. ஏன் உங்களுக்கு அப்படி என்ன தலை போற வேலை? அன்னைக்கு பரமேஸ்வரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நான் உங்க பக்கமா அவங்க பக்கமானு அவங்க முடிவு பண்ண போறாங்களாம். இப்படி குழந்தைத்தனமாவே இருங்க மாயா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், விடுங்க. சரி, ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வீட்டுக்கு வரேன், அப்ப பேசிக்கலாம். ஓகே, சரி, வரதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்க. கண்டிப்பா. பை பை. அக்கா, மாயா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, நீ ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் மாமா. ஓகே, வரங்கா. பரமேஸ்வரி அம்மா பேசுறேன். குட. வணக்கம் மேடம். நான் வீட்டில் தான் இருக்கேன், எங்கேயும் போகல, ஒரு ப்ரோக்ராம் இல்லை, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். பரமேஸ்வரி, அவங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே நேரத்தில் நிச்சயம் வச்சிருக்காங்களா? பத்திரிக்கை வைக்கிறதுக்காக இங்கே வராங்க. அப்படியா? நம்ம பையன் இப்போ ஒழுங்காக இருக்கான், இந்த புத்தி கொஞ்சம் முன்னாடியே இருந்திருந்தா அந்த அம்மாவுடைய பொண்ணையே கேட்டிருக்கலாம். அம்மா, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், அதுதானே உங்களோட ஆசை? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, பரமேஸ்வரி பொண்ணுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாத ஒருத்திய கூட்டிட்டு வரேன். யாருப்பா அந்த பொண்ணு? அது சஸ்பென்ஸ். சரி, அதை விடு, நான் கேள்விப்பட்டது உண்மையா? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி பதில் சொல்றது? என்ன கேள்விப்பட்டீங்க? இப்பெல்லாம் நீ அந்த மாயாவை அடிக்கடி பார்த்து பேசுறியாம, பசங்க சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன? இப்போ நீ இன்னும் பட்டம் தெரிந்தலையா? அவ திமிர் பிடிச்ச பொண்ணுடா, அவளால் தான் நீ ஜெயிலுக்கு போன, எவ்வளவு அவமானப்பட்ட, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? மறந்துட்டா நான் ஏன்பா மாயா கிட்ட பழக போறேன்? மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தான் உங்களோட பாலிடிக்ஸ், மறக்காம திருப்பி அடிக்கிறது தான் என்னோட பாலிடிக்ஸ். புரியுதா? டேய், இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அந்த மாயாவோட திமுற நான் இன்னும் மறக்கலன்னு சொல்ற. என் போட்டோ பத்திரிக்கையில வந்தது, அந்த அவமானம் இன்னும் என் மனசுல இருக்குன்னு சொல்ற. என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் துடிக்க துடிக்க அடிச்சாங்களே, அந்த வலி இன்னும் என் உடம்புல இருக்கு. இதைய மறக்க சொல்றீங்க? பட்ட கஷ்டத்துக்கு பதிலடி தரணும், அதுக்காக தான் அவகிட்ட பேசி என் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கேன். டேய் வினித், மாயா ரொம்ப உஷாரான பொண்ணுடா, அது இல்லாம அந்த பத்திரிக்கார அரவிந்த் அவ பக்கத்திலே இருக்கான். உன் நினைப்பு அவளுக்கு தெரிஞ்சது, நம்ம பாடு படு கஷ்டமாயிடும், பாத்துக்கப்பா. பகையோட பழி தீக்கிறத விட பழகி கழுத்து அறுக்கிறது தான்ப்பா ரொம்ப சுலபம். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், பயப்படாதீங்க. என்னங்க திரிந்துட்டான்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? அவன் யாரு? த கிரேட் கேசவ பெருமாளின் ஒரே மகன். விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். ரொம்ப பெருமைப்படாதீங்க, அப்பனும் புள்ளியும் எக்க தப்பா போயிட்டு இருக்கீங்க, அப்புறம் உங்க பாடு. அப்பா, பெட்ரத்தல் ஃபங்க்ஷன், மேரேஜ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கட்டும் பா, எந்த தடபடலும் வேண்டாம். இத கருணாகரன் அங்கிள் கிட்டயும் சொல்லிடுங்க. சரிமா, ஆனா அவங்களுக்கும் ஒரே பையன், அவங்க வீட்டுல நடக்கிற முத கல்யாணம் இது, அதனால அவங்களும் இதை கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்படலாம் இல்லையா? இல்லப்பா, கல்யாணங்கிற பேர்ல காசை இறைக்கிறது ரொம்ப தப்புப்பா, கௌரவத்தை காட்டுறோங்கிற பேர்ல பண்ற ஊதரைத்தனம் தான் இது. அந்த காசுல இல்லாதவங்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்யலாம் இல்லையாப்பா? புரியுதுமா, ஆனா இத கருணாகரன் கிட்ட எப்படி சொல்றது? அவரு இதை தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா சங்கடம் ஆயிடும்ல? இல்லப்பா,
நான் இந்த பிரபு கிட்ட பேசிக்கிறேன். அவரை கன்வின்ஸ் பண்ணா அவர் ஃபேமிலியில பேசி சம்மதம் வாங்கிடுவாரு. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. எப்படி இருக்க மாயா? நான் நல்லா இருக்கேன். கல்யாணத்தை எந்த தடபுடலோ இல்லாம நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அவ போக்குல தானே நாம போய் ஆகணும். அதுவும் சரிதானே. கல்யாணங்கிறது ஜென்ம பந்தன்னாலும் ஒரு நாள் கூத்துதான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? சிம்பிளா பண்ணாதான் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் மனசுல நிக்கும். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ற இதே நாட்டுலதான் ஆண்டி. தினமும் பட்னி சாவு விழுது. சரிம்மா, அதெல்லாத்தையும் விடு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்தையும் எளிமையா முடிச்சிருவோம். ரேணு, இதோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்தையும் எளிமையா முடிச்சிருவோம். ரேணு, இதோ மாயா, நல்லா இருக்கேன். என் செலக்ஷன் கலரும் டிசைனும் ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. வர வழியில அம்மன் சன்னதியில வச்சு எடுத்துட்டு வந்தோம். எப்படிமா இருக்கு? கலர் டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆண்டி. அங்கிள், ஆண்டியோட ரசனை பிரமாதம். அது எனக்கு 25 வருஷம் முன்னாடியே தெரியுமா. எப்படி? எனக்கு முன்னாடி இவள 4-5 பேர் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன சூஸ் பண்ணா பாரு. அதுல இருந்தே தெரியுது இவளுடைய ரசனை எவ்வளவு டாப் கிளாஸ். சும்மா இருங்க. கரண்ட் கட் ஆயிருந்த நேரத்துல நீங்க வீட்டுக்கு வந்தீங்க. அரகர் வெளிச்சத்துல பார்த்து நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் தானே தெரிஞ்சது ஐயாவோட அழகு என்னன்னு. ஆண்டி, எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான சாரி? அப்பவே சொன்னேன், பிரைஸ் டாக் கிழிச்சிருன்னு. மாயா, உனக்கு சாரி பிடிச்சிருக்குல்ல, அதோட விடு. போங்க ஆண்டி. இப்பதானே இவ்வளவு பேசணும். கல்யாணங்கிறது சிம்பிளா நடக்கணும்னு. ஒரு புடவைக்கு இவ்வளவு செலவு பண்ணுவாங்களா? அம்மாடி மாயா, உங்க அப்பா உன்ன இந்த காலத்து விலைவாசி தெரியாதையே வளர்த்துட்டான். இதை விட கம்மியான விலையில போய் கேட்டோம்னா ஒரு கர்ச்சீஃப்ல இந்த பொய்சரி வருதே டெஸ்டட்ங்கிறாங்களே, அதை கூட போட்டு கொடுக்க மாட்டான். தயவு செஞ்சு இந்த பேச்ச இதோட விட்டுறியாமா? மாயா, உனக்கே தெரியும் எங்க ரெண்டு பேருக்கும் நீதான் பொண்ணு மாதிரி. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்காமா சொல்லு. உன்னோட கல்யாணத்தை எங்க வீட்டு கல்யாணமா தாம நாங்க பாக்குறோம். தயவு செஞ்சு நாங்க விரும்பி செய்யறத நீ விமர்சனம் பண்ணாத. விபரமாயா, சந்துரு எப்படி நினைக்கிறானோ எனக்கு தெரியல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறது எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ பிரிஞ்சு போற மாதிரிதான்மா. நாங்க ரெண்டு பேருமே தனியா இருக்கும்போது பேசிக்குவோம். நமக்கு குழந்தை இல்லைன்னா என்ன? மாயா இருக்காளே என்ன? அதனால இவ்வளவு வருஷமா உன்னைத்தாமா குழந்தையா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு மானசீகமா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கோம்மா. அங்கிள், விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்த உங்களை எனக்கு தெரியும். அம்மா இல்லாத குறை தெரியாம நான் வளர்ந்ததுக்கு அப்பா மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் ரேணுக்கும் ஆண்டியும் தான். அதை நான் எப்படி அங்கிள் மறப்பேன்? தேங்க்ஸ் மாயா. சத்தியமா சொல்றேன், எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா வாரிசு இல்லாதது, அதனால நாங்க பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லைம்மா. ஊர்ல உறவு எல்லாம் என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க தெரியுமா? எனக்கு இவளும் இவளுக்கு நானும் மாறி மாறி ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும்
யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்லம்மா, ஆரம்பத்துல தனிமை எங்களை ரொம்ப வாட்டி எடுத்துருச்சுமா. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது தனிமைதாம்மா. ஒருத்தர் ஒருத்தர் நாங்க இருந்தாலும் வாரிசு இல்லாத குறைதாம்மா. பெரிய தனிமை, பெரிய தனிமை. உனக்கு ஒண்ணு தெரியுமா, தனியா இருக்கிறது மட்டுமே தனிமை இல்லம்மா. ஆயிரம் பேர் சுத்தி இருந்தாலும் ஆறுதல் சொல்ல ஒரு உறவாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது நரகம். அந்த நரகத்துக்கு பேர் தனிமை. பணம், காசு, புகழ், செல்வாக்கு என்ன வேணா இருக்கட்டுமே, கொட்டி கொட்டி கிடக்கட்டுமே, கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா அந்த வாழ்க்கை நரகம்தாமா. A lonely life is a life of living death. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது நான் உனக்கு உலக அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதனாக மட்டும் இல்லை, ஈவன் ஆஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட் ஐ கேன் டெல் யூ, உயிரோட சாகிறதும் தனிமையும் ஒன்று தாம்மா. இப்போ உங்கள் அப்பாவே எடுத்துக்கையே, நீ இப்போ பக்கத்தில் இருக்கிறது அவருக்கு எவ்வளவு தைரியம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பந்தம் எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனால தான் உன்னையே நாங்கள் எங்கள் மகளை நினச்சிட்ருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் மட்டும்தாம்மா உன் பேர் இல்லை. மற்றபடிக்கு யார் கேட்டாலும் எங்களுக்கு மாயான்னு ஒரு மகள் இருக்கான்னு தாம்மா நாங்கள் சொல்லுவோம். இந்த விஷயத்தை எதோடு நிறுத்துறீங்களா? சந்துரு என்னடா பேசாத!